காங்கிரஸ் கட்சியில் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து இந்த நாங்கள்லாம் பிரிவாக இருக்கிறேன்னு சொல்லி யாரும் பிரிவாக இல்லை கட்சியில். எல்லா கட்சியிலையும் வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும், காங்கிரஸ் கட்சியில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இப்போ அனைத்து இந்த அண்ணா திராவிட முறை கழகத்தில் இல்லையா, என்ஆர் காங்கிரஸில் இல்லையா, பிஜேபியில் இல்லையா, அந்த கருத்து வேறுபாடு நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம், எங்களுக்கு பஞ்சாயத்து தேவையில்லை. முதல்ல நான் இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும், இந்த மூன்று நீங்கள் போய் கேளுங்க அவர்கிட்ட, பத்திரிகையாளர் தயவு செய்து கேளுங்க. நாங்கள் மூன்று மண் குதிரைகள் கையெழுத்து போட்டு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெருவில் இறங்கி மாநில அந்தஸ்து பெறுவதற்கு போராடினால் நாங்கள் அவரோடு இணைந்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம், கட்சி தொண்டர்களிட கலந்து பேசி நான் கொடுக்குறேன், கையெழுத்து போட்டு கொடுக்குறான். அவர் வந்து ரங்கசாமிகிட்ட போய் போராட்டத்துக்கு அவர் வெளியில் அழைச்சி வருவாரா, முடியுமா அவரால்? ரங்கசாமி வெளியில் வருவாரா? அதனால் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எதுவும் பேசக்கூடாது. மிரட்டுற வேலையை பார்க்குறாங்க அவங்க. இவங்க மிரட்டெல்லாம் நாங்கள்லாம் அவங்க பூச்சாண்டிலாம் எங்கிட்ட பலிக்காது. இந்த மிரட்டெல்லாம் நிறைய பார்த்துட்டு வந்துக்கிறோம் நாங்கள். நான் விடுதலை புலியே பார்த்தவன். என் வீட்டில் குண்டு வச்சாங்க, உங்களுக்கு தெரியும், பைப்பு குண்டு வச்சான், 1.5 டன் பைப்பு குண்டு வச்சான். அதை பற்றியே நான் கவலைப்படலை. முதல்ல இனிமேல் வந்து அவர் ஏதாவது பேசுனாருன்னு வச்சிங்க, என்னை பற்றி பேசுனாருன்னு வச்சிங்க, நான் மற்றவங்கள பற்றி சொல்ல, என்னை பற்றியோ எங்கள் காங்கிரஸ் கட்சியை பற்றி லட்சுமி நாராயணன் பேசுனா அவரை தோலை உரிச்சிருவோம் நான், அதை சொல்கிறேன் உங்களுக்கு.